நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டூர் வீடியோ போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டூர் இருக்கும், கிச்சன் டூர் இருக்கும், அலமாரி டூர் இருக்கும், பீரோ டூர் இருக்கும், பாத்ரூம் டூர் இருக்கும், அவ்வளவு ஏன் ஃப்ரிட்ஜ் டூர் கூட இருக்கும். ஆனால் இந்த பிரிட்ஜ் டூர் இருக்காது, அதில் இந்த ரயில்வே பிரிட்ஜ் டூர் அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜ் டூர் போட போகிறோம், அதுவும் ரயில்வே பிரிட்ஜ் டூர் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் காஞ்சிபுரம் எஸ்எஸ் சீட் கவர்ஸ். பார்க்குறது நல்லா பிரம்மாண்டமாக தெரியுது. இதுதான் எங்கள் காஞ்சிபுரம் ரயில்வே ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன் ஒன்றும் பாரம்பரியமான ஸ்டேஷன் கிடையாது. இப்போ தான் 2004 ஆரம்பித்தது. இப்போ தான் ஆரம்பித்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 55-58 ட்ரெயின் வரைக்கும் இதில் பாஸ் ஆகுது. அதில் இந்த பீக் ஹவர் சொல்கிற டைமிங்கில் 30-35 ட்ரெயின்ஸ் இதில் பாஸ் ஆகுது. இந்த பீக் ஹவர் சொல்கிற டைமிங்கில் கேட் போட்டால் இந்த வழியாக பாஸ் பண்ணுற வண்டிங்க எப்படி ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரிசையாக நிற்கும். இந்த பைக்கில் போகிறவங்களாவது பரவாயில்ல, கேட் ஓப்பன் பண்ண உடனே புகுந்து வந்து போயிடுவாங்க. இந்த ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு, லாரி, கார் இதில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இந்த கேட்டை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ட்ரெயினே வந்துடும். அதுவும் இந்த ஆம்புலன்ஸ், காஞ்சிபுரம் டு சென்னைக்கு போகிற ஆம்புலன்ஸ் இந்த வழியாக தான் போய் ஆகணும். எவ்ரி டைம் ஆம்புலன்ஸ் இந்த பக்கமாக பாஸ் பண்ணும்போது இதுதான் இங்கே சுச்சுவேஷன். ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை, எந்த வண்டியும் இந்த கேட்டில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரயில்வே கேட் கட்டினது. 2005 486 கோடியில் மிக பிரம்மாண்டமாக கட்டின கத்திப்பாரா ஃப்ளைஓவரை 3 வருஷத்தில், அதாவது 2005 ஆரம்பித்து 2008 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் வெறும் 54 கோடியில் கட்ட ஆரம்பிச்சு இந்த ப்ராஜெக்ட் 2017 கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 CM மாறிட்டாங்க, இன்னும் கட்டி முடிக்கல. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது எடப்பாடி பழனிசாமி ஐயா தான், இப்போது நம்ம ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஆகிட்டார், இன்னும் இந்த கட்டி முடிக்கல. ஆனாலும் இந்த பிரிட்ஜு சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ஹெவி வெஹிக்கல்ஸ் போகிறதுக்காக வேண்டிய 2-லேண்டர் ட்ராக் போட்டிருக்காங்க, நல்ல செமையாக இருக்குது பிரிட்ஜ் இது. அப்புறம் இந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே நம்ம பச்சை கலரில் தெரியுது, இதுதான் எங்கள் ஏரி. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே ஓரளவுக்கு ஒரு பெரிய ஏரி. ஏரி மாதிரி தெரில இல்லை, அட சொன்னவங்க ஏரி தாங்க இது. டூர் வரலை, அதனால் ஏரி இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் நல்லா மழை பெய்யும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊர் ஆஃபீஸர்களுக்கு தெரியல, அதனால தான் ஏரி தூர் வாராமல் இந்த மாதிரி இருக்குது. அவங்கள சொல்லியும் தப்பில்லை, எப்போ நவம்பர் மாதம் எண்டில் தான் மழை பெய்யணும், பட் இந்த மாதம் பிகினிங்லேயே பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நவம்பர் எண்டில் மட்டும் மழை பெஞ்சிருக்கட்டும், நல்லா க்ளீன் பண்ணி தூர் வாரி ஏரி சும்மா பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருப்பாங்க. தப்பெல்லாம் எண்டிங்கில் பெய்யாமல் பிகினிங்கில் பெஞ்ச மழை மேலே தான், கரெக்ட் ஆஃபீஸர். எங்கள் ஊர் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், பிரிட்ஜு எங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த ஏரியும் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுற மாதிரியே இந்த ஏரியும் க்ளீன் பண்ணி தூர்வாரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஏரியும் வேணும், பிரிட்ஜும் வேணும், ரெண்டுமே தேவையான ஒரு பொருள் தான் எங்களுக்கு. நீங்கள் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாததால் இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக வந்து குடிகாரர்களுடைய ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. பிரிட்ஜு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த சாராய பாட்டில் தான் இருக்குது. டாஸ்மாகில் சாராயம் வாங்கிட்டு நேராக இந்த பிரிட்ஜுக்கு வந்து குடிச்சிட்டு பாட்டில் அங்கேயே போட்டு உடச்சிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு பொருட் செலவில் சூப்பராக கட்ட ஒரு பிரிட்ஜு ஒரு குடிகாரர்களுடைய பார் மாதிரி செயல்படுது, நல்லாவா இருக்குது. உயர்திரு ஆஃபீஸர்ஸ், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, தயவுசெய்து எங்கள் ஊர் மக்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டினா நல்லாயிருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீட் கவர் எக்ஸ்பர்ட்ஸ் காஞ்சிபுரம்.